जननी सुताय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्तः प्रचोदयात्। ॐ अञ्जनी सुताय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्तः प्रचोदयात्। ॐ अञ्जनी सुताय विद्महे वायुपुत्राय धीमहि। ராவணனோட யுத்தம் பண்றதுக்காக ராமருக்கு உதவ 1000 லட்சக்கணக்கில் வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துச்சு. இந்த வானரங்களுக்கு தலைவனா அனுமார் இருந்தாரு, அதாவது மாருதி. அனுமான், அவரோட பெரிய சேனை, அப்புறம் ராமர் லட்சுமணர், இவங்கெல்லாம் ராவணனோட அரசுக்கு முடிவு கட்ட நினைச்சாங்க. அதோட ராவணனோட இலங்கையிலேருந்து சீதையை விடுவிச்சாகணும். ஆனா அவனோட இலங்கை சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இருந்தது. இப்ப எல்லாரும் சமுத்திரத்தை தாண்டி ஆகணும். ஆனா எப்படி? பெரிய பெரிய படகுகள் கட்டி சேனைகளை சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போலாமா? அதுக்கு பதிலா ஒரு பெரிய பாலம் சமுத்திரத்துல கட்டலாமான்னு எல்லாரும் தீர்மானிச்சாங்க. ஆனா இவ்வளவு பெருசா பறந்து விரிஞ்சிருக்கிற சமுத்திரத்துல ஒரு சின்ன பாலம் அமைச்சா சரி வருமா? அதனால பாலமும் பெருசா இருக்கணும். கட்டட அமைப்புல சிறந்த வானரம் ஒருத்தன் இருந்தா நளன். அவங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சாங்க. அந்த வேலைக்காக ஒரு முகூர்த்தம் குறிச்சாங்க. அப்ப சிவ பூஜை பண்றதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. 1000கணக்கான வானரங்கள் அந்த வேலையில குதிச்சாங்க. சில பேர் பாறைகளை கொண்டு வந்தாங்க, சில பேர் மண்ணை கொண்டு வந்தாங்க, சிலர் மரங்களை முழுசா முறிச்சுக்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே சமுத்திர கரையில ஒன்னா கூடி நின்னு வேலை செஞ்சாங்க. கல்லால தான் பாலம் கட்டணும், ஆனா கல் தண்ணிக்குள்ள மூழ்கிடுதே, அதனால எப்படி பாலம் கட்டுறது? எந்த கல்ல தண்ணில போட்டாலும் அது உடனே மூழ்கி காணாம போயிடுது. இப்ப என்ன செய்யறது? அப்ப மாருதிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவர் ராமரோட பரம பக்தராச்சே, அவர் ஒரு கல்லுல ராமங்கிற வார்த்தையை எழுதினாரு. அந்த கல்ல தண்ணில தூக்கி போட்டாரு. அட, என்ன அதிசயம்! கல்லு தண்ணில மிதக்க ஆரம்பிச்சது, அந்த கல்லு முழுகவே இல்ல. அதுக்கு காரணம் மாருதியோட பக்தி தான். அவ்வளவுதான், எல்லா கல்லுலயும் ராமநாமத்தை எழுதி தண்ணில போட்டாங்க. 1000கணக்கானவங்க உதவியோட ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே சேது பாலம் கட்டுற வேலை ஆரம்பிச்சது. அப்போ அங்கதங்கிற வானரனுக்கு ஒரு காட்சி கண்ணுல பட்டுச்சு. அவன் மாருதியை கூப்பிட்டு அதை காட்டினான். பாருங்க, நாம இவ்வளவு பெரிய பாறைகள், கல்லு, மரங்கள் இதையெல்லாம் சமுத்திரத்துல போடுறோம், ஆனா அங்க ஒரு சின்ன அணில் என்ன செய்து பாத்தீங்களா? மாருதி பார்த்தாரு, அங்க நிஜமாவே ஒரு அணில் அதிசயமா இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்து இங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது இப்படியேதான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது என்னதான் செய்யுது? மாருதி அதை கொஞ்சம் உத்து பார்த்தாரு. அவருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. அவர் சொன்னாரு, அங்கதா அதுவும் நம்மள மாதிரியே சேது பந்தனத்துக்கு உதவி செய்யுது. என்னது? எதுவும் புரியாம அங்கதான் கேட்டான். மாருதி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பிரபு ராமரோட சேது பந்தனத்துக்கு இந்த சின்ன அணிலும் தான் பங்குக்கு ஏதாவது செய்ய விரும்புது. ஆனா நம்மள மாதிரி பெரிய பெரிய பாறைகளை அதால எப்படி கொண்டு வர முடியும்? அதனால அது தன்னோட உடம்புல மண்ணை ஒட்ட வச்சுக்குது, அப்புறம் அதை தண்ணில கொண்டு போய் கொட்டுது. இதுவும் ஒரு வகையில உதவி தானே அங்கதா? இத கேட்டு அங்கதன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான்.
அவன் சொன்னா இந்த சின்ன ஜீவன் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுது, அதான் அன்பு. இந்த மாதிரி சின்ன ஜீவன்கள் இவ்வளவு உற்சாகத்தோட உதவி செய்யும் போது சீக்கிரமே இந்த சேது மந்திரம் முடிஞ்சிடும், சந்தேகம் இல்ல. அப்ப ராமர் பக்கத்துல நின்னு இவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாரு. அவரும் அந்த அணிலோட சேவையை பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அந்த அணிலை தங்கிட்ட கூப்பிட்டாரு, அதை தன் கையில எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அன்போட மெதுவா அதோட முதுக வருடி கொடுத்தாரு. ராமரோட இந்த அன்பை பார்த்ததும் அணிலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது ராமரை வணங்கிச்சு. உடனே அவர் கையில இருந்து கீழே குதிச்சுது. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அது சரசரன்னு ஓடி போச்சு. அதோட முதுகுல ராமரோட கை பட்டதால தான் கைரேகைகள் அதோட முதுகுல பதிஞ்சுது. இன்னமும் இப்பவும் கூட அணிலோட முதுகுல நாம அந்த மூணு ரேகைகளை பார்க்க முடியுது. மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்துக்காக அணிலுக்கு கிடைச்ச பரிசு அது. இந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் உதவினதால சேது பாலம் சீக்கிரம் தயாராயிடுச்சு. அந்த சேது பாலம் மூலமா வானர சேனை கடலை தாண்டி லங்கை போய் சேர்ந்துச்சு. அப்புறம் ராவணன் கூட எப்படி யுத்தம் செய்யலாம்னு எல்லாரும் சேர்ந்து கூடி ஆலோசனை செஞ்சாங்க. ராத்திரி ஆயிட்டா மாருதி தன்னோட வாளை சுருட்டி வச்சுப்பாரு. அந்த வால் கோட்டைக்குள்ள ராமரும் லட்சுமணரும் தூங்குவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மாருதி வழக்கம் போல வால்ல உட்காந்து காவல் காத்துட்டு இருந்தாரு. அப்ப கீழே மண்ணை தோண்டி ராட்சசர்கள் ராமரையும் லட்சுமணரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. பொழுது விடிஞ்சது, ராம லட்சுமணர்களை எங்கேயும் காணல. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா மாருதி மத்தவங்கள மாதிரி அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கல. அவர் சொன்னாரு, ஜே ஜே சீதாராம். இப்படி சொல்லிட்டு பூமியில எங்க மண்ணை தோண்டி இருந்தாங்களோ அதுக்குள்ள அவரும் இறங்கிட்டாரு. கீழே போயிட்டே இருந்தாரு. ஆனா அந்த வழி முடியற மாதிரியே தெரியல. பூமியில இருந்து பாதாளத்துக்கு போற வழி அது. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு, இருட்டாவும் ரொம்ப நீளமாவும் இருந்துச்சு. அந்த சுரங்க வழியில சமுத்திரம் இருந்துச்சு. சமுத்திரத்துல ஒரு முதல இருந்துச்சு. அந்த முதல மாருதி கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது சொல்லிச்சு, ராட்சசர்கள் ராம லட்சுமணர்களை கொண்டு போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போற வழியை நான் காட்டுறேன். மாருதியும் அந்த முதல முதுகுல உட்காந்துக்கிட்டு பாதாள லோகத்தை வந்தடைஞ்சாரு. அந்த நகரத்தை அஹி மஹின் ரெண்டு சகோதரர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க தேவியோட பக்தர்கள். தேவியை சந்தோஷப்படுத்த அவங்களுக்கு மனுஷங்களை பலி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதனால அவங்க தேவிக்கு முன்னாடி ராம லட்சுமணர்களை பலி கொடுக்கறதா இருந்தாங்க. மாருதி அந்த நகரத்துக்கு வந்ததும் நேரா அந்த தேவி கோவிலுக்கு போனாரு. அந்த தேவி கோவில் ரொம்ப பெருசா இருந்தது. முதல்ல பெரிய கோபுரவாசல், அதுக்கப்புறம் சபா மண்டபம், அதுக்கும் அப்புறமா கர்ப்பகிரகம். மாருதி என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் நேரா போய் கர்ப்பகிரகத்துல தேவியோட ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துகிட்டாரு. அதோட கர்ப்பகிரகத்தோட கதவுகளை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல பலி பூஜை ஆரம்பமாச்சு. ராமலட்சுமணர்களோட கழுத்துல சிகப்பு மாலை போட்டிருந்தாங்க. அவங்க நெத்தியில சிவப்பு போட்டு வச்சிருந்தாங்க. ராட்சசர்கள் பயங்கரமா நடனமாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் குழல் ஊதிக்கிட்டு இருந்தான், இன்னொருத்தன் டோல் அடிச்சிட்டு இருந்தான். எங்க பார்த்தாலும் ஒரே அமர்க்களமா இருந்துச்சு. பெரிய பெரிய தாம்பாளங்கள்ல லட்டு, சாதம், பர்ஃபி, ஜிலேபி மாதிரி நிறைய பண்டங்கள் தேவியோட நைவேத்தியத்துக்கு வச்சிருந்தாங்க. அதோட நிறைய அண்டாவில பாலும் வச்சிருந்தாங்க. சில பேர் நெய் தேன்ல செஞ்ச இனிப்பு கொண்டு வந்தாங்க. ஒரு வழியா அவங்க தேவியோட கோபுர வாசலுக்கு வந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து சபா மண்டபத்துக்கு வந்தாங்க. ராட்சசர்கள் தேவியை வணங்கி தேவியை தோத்திரம் செஞ்சாங்க. பைத்திய மாதிரி நடனமாடினாங்க, உரத்த குரல்ல கத்தினாங்க. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? கர்ப்ப கிரகத்தில இருந்து ஒரு சத்தமான குரல் கேட்டது. திடீர்னு ராட்சசர்களோட கூச்சல் நின்னு போச்சு. குழந்தைகளே,
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உக்ர ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால ஜாக்கிரதை, யாரும் உள்ள வர முயற்சி செய்யாதீங்க. முதல்ல கண்களை மூடிக்குங்க, அதுக்கப்புறம் வலிய ஜன்னல் வழியா உள்ள போடுங்க. இப்படி சொல்லிட்டு மாருதி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாரு. மாருதியோட தந்திரம் பலிச்சுது. ராட்சசர்கள் உள்ள இருந்து தேவியே தங்களோட பேசுறதா நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா ராமலட்சுமணர்களுக்கு மாருதியோட குரல் அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உள்ள இருந்து குரல் வந்துச்சு. குழந்தைகளே, என் நைவேத்தியம் என்ன ஆச்சு? இதை கேட்டதும் ராட்சசர்கள் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம தயிர் தேன் பால் பதார்த்தங்களை உள்ள போட ஆரம்பிச்சாங்க. அதோட அந்த பிரசாதங்கள் வெளியவர் தான் ஆவலோட பார்த்தாங்க. ஆனா எதுவுமே வெளியே வரல. ராட்சசர்கள் சொன்னாங்க, இது என்ன அதிசயம்? என்ன லட்டு ஜிலேபி சாதம் எல்லாம் வெளியே வந்துதானே ஆகணும். ஆனா எல்லாத்தையும் தேவியே, அதாவது மாருதியே சாப்பிட்டுட்டாரே. இப்ப தேவி அதாவது மாருதி மறுபடியும் சொன்னாரு, குழந்தாயாகி உள்ளவா, வந்து கதவை சாத்திடு, கண்களையும் மூடிக்க. அகிராட்சசன் மாருதி சொன்னபடி செஞ்சான். அடடா, உள்ள போன அகியால மறுபடியும் வெளியே வரவே முடியல. மாருதி அவனை உள்ளேயே கொண்டு போட்டாரு. நேரம் ரொம்ப ஓடிச்சு. உள்ள போன பிரசாதங்கள் வெளியே வரவே இல்லை, அகியும் வெளியே வரல. இதனால மைக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதனால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நேரா கர்ப்பகிரகத்தோட கதவை ஓங்கி ஒரு உதவிட்டான். அந்த கதவும் உடஞ்சு விழுந்தது. அவன் உள்ள என்ன பார்த்தான்? மாருதி புன்னகையோட முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்து மைக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உடனே அவன் மாருதியோட நேரடியா மோத ஆரம்பிச்சான். இப்ப நடந்தது எல்லாம் மத்த ராட்சசர்களுக்கும் புரிஞ்சது. அப்புறம் என்ன, ஒரு பக்கம் ராமர் லட்சுமணர் மாருதி, இன்னொரு பக்கம் ராட்சசர்களோட கூட்டம். ஆனா இந்த சண்டை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு தெரியுமா? காரணம், மாருதி மகியை கொண்டதும் அவன் மறுபடியும் உயிரோட வந்து நின்னான். அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியல. மகி மறுபடியும் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். இப்படியே ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை ஆயிடுச்சு. மாருதிக்கு இந்த புதிர் என்னன்னு புரியவே இல்லை. அவர் மகியோட மனைவி உதவியை நாடலாம் நினைச்சாரு. மகியோட மனைவி பேரு சந்திரசேனா. மாருதி இந்த விஷயத்த சந்திரசேனா கிட்ட சொன்னாரு. அவ சொன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன், ஆனா ராமரை ஒரு தடவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. அதுக்கு மாருதி சொன்னாரு, அவ்வளவுதானே, உன்னோட நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சந்திரசேனா மகியோட ரகசியத்தை சொன்னான். எல்லாம் தெரிஞ்சதும் மாருதி என்ன சும்மா உட்கார்ந்துருப்பாரா என்ன? அவர் நேரா தோட்டத்துக்கு போனாரு. அங்க வண்டுகள் என்ன செஞ்சது தெரியுமா? அந்த தோட்டத்துல இருந்த அமிர்த குண்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமிர்தத்தை அந்த வண்டுகள் ஒண்ணு சேர்த்து மகி இறந்து போனா அந்த அமிர்தத்தை உடனே மகியோட உடம்புல சேர்த்துடுதுங்க. அதனாலதான் மகி மறுபடியும் உயிரோட எழுந்துக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாருதி என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு வண்டா பிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சாரு. இத பார்த்த அந்த வண்டுகள் மாருதியோட காலில் விழுந்து உயிர் பிச்சை கெட்டுச்சு. எல்லாம் மாருதியோட காலில் விழுந்து சொல்லிச்சு, தலவானே இவ்வளவு கடுமையா நடந்துக்காதீங்க, இனிமே நாங்க மகிக்கு உயிர் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வேற ஏதாவது சேவை செய்ய உத்தரவு கொடுங்க. மாருதி சொன்னாரு, சரி நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க, சந்திரசேனா கிட்ட போங்க. அவ அங்க ஒரு பெரிய கட்டில் வச்சிருக்கா, அத உள் பக்கமா குடைஞ்சிருங்க, போங்க. எல்லா வண்டுகளும் பேசாம தங்க காரியத்தை பார்க்க போயிடுச்சு. மறுநாளும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. இந்த தடவை மகி செத்து போயிட்டான். அவனால மறுபடியும் உயிரோட வர முடியல.
கடைசியில ராமருக்கு வெற்றி கிடைச்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமரும் சந்திரசேனாவோட மாளிகைக்கு வந்தாரு. வந்து அலங்காரம் செஞ்ச கட்டில உட்கார்ந்தாரு. ஆனா என்ன ஆச்சரியம், அந்த கட்டில் சடசடன்னு உடஞ்சு விழுந்துடுச்சு. ராமர் உடனே அங்கிருந்து போயிட்டாரு. சந்திரசேனாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ராமர் லட்சுமணர் மாருதி மூணு பேரும் இலங்கைக்கு வந்து சேர்ந்தாங்க. ராமரும் லட்சுமணரும் நல்லபடியா திரும்பி வந்ததை பார்த்து நாலா பக்கமும் சந்தோஷம் கரபுரண்டு ஓடிச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாருதியோட பராக்கிரமத்தை ராமர் எல்லார்கிட்டையும் சொன்னாரு. உடனே எல்லா வாடனங்களும் மாருதிய தங்களோட தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடினாங்க. மாருதி வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செஞ்சாங்க. ராமர் ராவண யுத்தம் தொடங்கிடுச்சு. ராமர் ராவணனோட படையில இருந்த அரிமகிங்கிற ராட்சசர்களை கொன்னாரு. ராமர் படைகளை அழிக்க வந்த அந்த ராட்சசர்கள் அழிஞ்சதை பார்த்து வானர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ராட்சசர்களை அழிக்க அனுமான் ரொம்ப உதவி செஞ்சாரு. எல்லா வானரர்களும் மாவீரன் மாருதிய ரொம்ப பாராட்டினாங்க. அஹிமஹி ராட்சசர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ராவணன் எல்லா ராட்சசர்களையும் ஒரு இடத்துல கூட்டினான். எல்லாரும் சேர்ந்து ராமரோட படைகளை தாக்கினாங்க. ஆனா ஸ்ரீராமர் தானே படைகளுக்கு முன்னால நின்னு சந்தோஷமா அம்பு விட்டாரு. அவரோட பாணங்களை எதிர்த்து ராட்சசர்களால எதுவும் செய்ய முடியல. அவங்கள நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப ராவணன் தானே ரதத்துல ஏறி யுத்தத்துக்கு வந்தான். ராவணன் பெரிய சக்திசாலி, யுத்தத்துல நிகரற்றவன் பேர் வாங்கினவன். அவங்கிட்ட பாணங்களால ஆகாயமே நடுநடுங்கி போச்சு. வானர சேனையும் பயங்கரமா சண்டை போட்டுச்சு. லட்சுமணனோட சக்தியை காட்டுற நேரம் வந்துச்சு. அவன் ராவணனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டான். லட்சுமணனை தோக்கடிக்க முடியாம ராவணன் திணறினான், அலறினான், ரொம்பவே திணறி போயிட்டான். கடைசியா சொன்னா, இந்த லட்சுமணனை நான் ஒரு வழி பண்றேன். மனசுல இப்படி முடிவு பண்ணிக்கிட்டான் ராவணன். அவன் பெரிய சிவபக்தன். சிவனோட நாமத்தை சொல்லி அவன் சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை லட்சுமணன் மேல விட்டான். அந்த அஸ்திரத்தோட சக்தி ரொம்ப அபூர்வமானது. அதோட சக்தியால லட்சுமணன் மயக்கமாகி கீழே விழுந்துட்டான். ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ராவணன் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. அதோட அன்னைக்கு நடந்த யுத்தம் முடிஞ்சு போச்சு. இங்க லட்சுமண மயங்கி விழுந்த செய்தி வானர சேனைக்கு நடுவுல தீ மாதிரி பரவிடுச்சு. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வானரர்கள் லட்சுமணனை தூக்கிக்கிட்டு ராமரோட குடிலுக்கு கொண்டு போனாங்க. ராமர் தன்னோட தம்பிய பார்த்தாரு. உடனே துக்கத்துல துடிச்சு சொன்னாரு, என் வீர தம்பி லட்சுமண அசைவில்லாம இருக்கானே. இவன் உடம்புல எந்த அசைவும் இல்லையே. இவன் உடம்பு பூரா ரத்தம் வழியுதே. ராமர் லட்சுமணனை கூப்பிட்டார். ஆனா லட்சுமண அசைவே இல்லாம இருந்தான். ஒருவேளை லட்சுமண இறந்துட்டானோ. இப்படி நினைச்சதும் ராமர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. வானர சேனை முழுவதும் துக்கமா இருந்தது. எல்லாரும் அங்க ஒரே சோகமா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அங்க வைத்தியர் வந்தாரு. அவர் பேரு வைத்தியர் சுசேனன். அவர் எல்லாருக்கும் தைரியம் கொடுத்தாரு. அப்புறம் லட்சுமணனை பரிசோதிச்சு பார்த்தாரு. லட்சுமணனை பரிசோதிக்கும் போதே அவர் முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. அவர் சொன்னாரு, லட்சுமண இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் இதய துடிப்பு ரொம்ப லேசா இருக்கு. காயம் பட்டு மயக்கமாயிருக்காரு, அவ்வளவுதான். ராமர் கேட்டாரு, என் தம்பி லட்சுமண சரியாயிடுவானா? வைத்தியர் சொன்னாரு, நிச்சயமா ஆயிடுவாரு. நான் இவரை குணப்படுத்திடுவேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். உடனே பக்கத்துல இருந்த அனுமார் சொல்றாரு, என்ன வேணா சொல்லுங்க வைத்தியரே, நான் லட்சுமணனுக்காக என்ன வேணா செய்வேன். அதுக்கு வைத்தியர், சஞ்சீவிங்கிற மூலிகை இப்ப எனக்கு வேணும். ஆனா அந்த மூலிகை ரொம்ப தூரத்துல இமாச்சல பிரதேசத்துல உள்ள துரோணகிரி மலையில தான் கிடைக்கும். இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி சஞ்சீவினி வந்தாகணும். இது கஷ்டமான காரியம்தான்.
இதுக்கு யார் தயாரா இருக்கீங்க? யாராவது தயாரா சொல்லுங்க அப்படின்னு வைத்தியர் கேட்டாரு. வாயு புத்திர ஹனுமார் உடனே நான் தயார்னு சொன்னார். நல்லதுன்னு வைத்தியரும் சந்தோஷப்பட்டாரு. அதோட துரோணகிரி மலைக்கு எப்படி போகணும், என்ன செய்யணும்னு விவரமா வைத்தியர் மாருதிக்கு சொன்னாரு. அனுமான் கையை தூக்கிக்கிட்டு வானத்துல பறந்து போயிட்டாரு. வழியில மூலிகை பேர் மறந்துடக் கூடாதுன்னு அதை அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிட்டாரு. சஞ்சீவனி, விஷல்யகரணி, சாவரணகரணி, திவ்ய ஔஷதம், சஞ்சீவனி, வானத்துல பறந்து அவர் சீக்கிரமாவே இமாச்சல பிரதேசத்துக்கு வந்துட்டாரு. வைத்தியர் சொன்னபடியே அவருக்கு துரோணகிரி மலை தெரிஞ்சது. அவர் துரோணகிரி சிகரத்துல வந்து இறங்கிட்டாரு. அப்புறம் மூலிகையை தேட தொடங்கினாரு. ஆனா அந்த மூலிகையோட பேரு வைத்தியரு என்ன சொன்னாரு அதை மறந்துட்டாரு. இப்போ என்ன செய்யறது? தாமதம் செய்யவும் முடியாது. நாளைக்கு காலைக்குள்ள அங்க திரும்பி போயாகணும். இப்ப என்ன செய்யலாம்? அவருக்கும் அளவு கடந்த சக்தி இருந்துச்சு. அவர் அந்த மலை சிகரத்தை தூக்கி தன்னோட கையில வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே அங்கிருந்து கிளம்பி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே திரும்பி வந்துட்டாரு. அங்க எல்லாரும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அனுமார் துரோணகிரி சிகரத்தை தூக்கிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. மாருதிக்கு இவ்வளவு சக்தியா? வைத்தியர் கேட்டாரு. நீ மூலிகையை தானே கொண்டு வர போனே அனுமான், ஏன் மலைய தூக்கிக்கிட்டு வந்திருக்க? அனுமான் சொன்னாரு, எனக்கு அந்த மூலிகை பேர் மறந்துடுச்சு, அதான் மலையை தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த மூலிகை வேணுமோ அதை எடுத்துக்குங்க. வைத்தியர் சுசேனன் உடனே மலை மேல ஏறி சஞ்சீவினி மூலிகை பறிச்சாரு. மருந்த தயார் செஞ்சாரு. உடனே லட்சுமணனுக்கு கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல லட்சுமணன் கண் திறந்தாரு. மெதுவா அவனுக்கு நனவு திரும்பிச்சு. ஸ்ரீராமர் அவனுக்கு பக்கத்திலே நின்னுகிட்டு இருந்தாரு. லட்சுமணன் மெதுவா ராமரை கூப்பிட்டான். ஸ்ரீராமருக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமணன் எந்திரிச்சு உட்கார்ந்தான். ஸ்ரீராமர் அவனை தோளோட தழுவிக்கிட்டாரு. இத பார்த்த ஹனுமார் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராமரோட சேனைக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து விலகி போயிடுச்சு. வானர சேனை மறுநாள் யுத்தத்துக்காக தயாராயிடுச்சு. புது உற்சாகத்தோட, புது வேகத்தோட. பம்பா ஏரி அருகில் உள்ள குஷ்கிந்தா நகரில் வானர ராஜ்யம் இருந்தது. வாலி சுக்ரீவன் ரெண்டு பேருக்குமே யாருக்கு ராஜ்யங்கிற பிரச்சனை இருந்தது. வாலி ரொம்ப பலசாலி. எவ்வளவு பலசாலின்னா, ஒரு நாள் அவன் தன் பையன் விளையாடுறதுக்காக ராவணனையே குழந்தை தூளியில கட்டினவன். வாலி அநியாயமா சுக்ரீவன் கிட்ட இருந்து ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டான். சுக்ரீவன் இயற்கையாவே நியாயவாதி, மென்மையானவன். அவனோட நண்பர்கள் நலன், நீலன், மாருதி போன்ற வானரர்கள் அவன் கூட இருந்தாங்க. மாருதிங்கிற வானரர் ரொம்ப பலசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்தாரு. மாருதின்னா சக்தி தேவதைன்னு அர்த்தம். அவர் வாயுவோட தூதன், மாருத்தோட மகனாவார். அதனால தான் அவருக்கு மாருதின்னு பேரு. அவரோட அம்மா பேரு அஞ்சன. அவ சொர்க்கத்துல இருந்த தேவதை. ஆனா ஒரு ரிஷியோட சாபத்தால அவ பூமியில வானர ஜென்மத்துல பிறவி எடுத்துட்டா. அயோத்தி நகர ஆண்ட தசரத சக்கரவர்த்தி புத்திர பாக்கியத்துக்காக யாகம் செஞ்சாரு. யஜ்யம் முடிகிற சமயத்துல தேவர்கள் சந்தோஷப்பட்டு சக்கரவர்த்திக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதத்தை தசரதர் தன்னோட ராணிகள் கிட்ட கொடுத்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் பிரசாதம் லேசா சிதறி ஆகாசத்துல பறந்து பறந்து ரிஷ்யமுக பர்வதத்துக்கு மேல போயிட்டு இருந்தது. அந்த ரிஷ்யமுக பர்வதத்துல தான் அஞ்சனையும் தவம் செஞ்சிட்டு இருந்தா. அப்ப என்ன ஆச்சுன்னா, பறந்துட்டு இருந்த அந்த பிரசாதம் அஞ்சனையோட கையில விழுந்துருச்சு. அஞ்சனையும் கண்களை திறந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சனைக்கு குழந்தை பிறந்தது. அவர் தான் மாருதி. அந்த சமயம் வானத்துல சூரியன் உதயமாச்சு. மாருதி சூரியனை பார்த்தாரு. அவர் அந்த சூரியனை ஒரு சிவப்பு பழம்னு நினைச்சாரு. அதை பிடிக்கிறதுக்கு அவர் தாவினார்.
சூரியனையும் நெருங்கிட்டாரு. இத பார்த்த இந்திரன் பயந்து போயிட்டார். உடனே தன்னோட அஸ்திரத்தை வீசினார். அது நேரா மாருத்தியை தாக்கிச்சு. மாருத்தி உடனே மயக்கமாயிட்டு இத பார்த்த வாயு பகவானுக்கு கோபம் வந்துச்சு. எல்லா தேவர்களும் வாயுவை சமாதானப்படுத்தினாங்க. மாருத்திக்கு நிறைய வரங்களையும் கொடுத்தாங்க. அதனாலதான் மாருத்தி அதிக சக்திசாலியாவும் புத்திசாலியாவும் வணங்கினாரு. அப்புறம் அவர் தான் சுக்ரீவனோட சேனாதிபதி ஆனாரு. இவங்க எல்லாரும் ரிஷிமுகு பருவத்துல வசிச்சாங்க. ராம லட்சுமணர்கள் ஒரு நாள் இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்தாங்க. மாருத்தி அவங்களை பத்தி விசாரிச்சாரு. ராமர் நடந்த விஷயங்களை சொன்னாரு. அப்ப மாருத்தியோட இதயத்துல ஸ்ரீராமர் மேல பக்தி உண்டாச்சு. மாருத்தி ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில நட்பை உருவாக்கினாரு. துஷ்டவாதிய கொண்டு சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைக்க ராமர் உதவி செய்யணும். அதே சமயம் ராவணனை கொண்டு இலங்கையிலேருந்து சீதையை கொண்டு வர்றதுக்கு சுக்ரீவன் ராமருக்கு உதவி செய்யணும். இப்படி சுக்ரீவன் கிட்ட இருந்து உறுதி வாங்கிட்டாங்க. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் யுத்தம் தொடங்கியது. யுத்தத்துல ராமர் சுக்ரீவனுக்கு உதவி செய்யறதுக்கு வாலிய கொன்னாரு. சுக்ரீவனுக்கும் தன்னோட ராஜ்யம் திரும்ப கிடைச்சது. சீதாவை தேடுற பொறுப்பு மாருதிக்கு வந்துச்சு. மாருதி இலங்கையை நோக்கி போனாரு. போற வழியில பெரிய சமுத்திரம் ஒன்று வந்துச்சு. அதை தாண்டறதுக்கு மாருதி பெரிய உருவத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வாயு வேகத்துல சமுத்திரத்தை தாண்டி நேரா இலங்கை போய் சேர்ந்தாரு. அங்க அவர் சீதையை தேடத் தொடங்கினார். மாருதி சூக்ஷ்ம ரூபத்துல இலங்கை நகரத்தை சுத்தி வந்தார். ராவணனோட மாளிகையில படுக்கையில ஒரு அழகான பெண் தூங்கிட்டு இருந்தத மாருதி பார்த்தாரு. அந்த பெண் அதிசயமான அழகோட இருந்தா. மாருதி ஒருவேளை இவதான் சீதையா இருக்குமோன்னு நினைச்சாரு. அந்த பெண்ணை பார்த்து மாருதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தன்னோட வாளை தூக்கிட்டு குதிக்க தொடங்கினாரு. அவர் குழந்தைங்க மாதிரி குறும்புகள் பண்ண தொடங்கினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாருதி யோசிச்சாரு. இந்த பெண்மணி எப்படி சீதையா இருக்க முடியும்? வனவாசத்துல சீதை எப்படி இருந்திருப்பா? ஸ்ரீராமரை விட்டுட்டு அவள் எப்படி ராவணனோட மாளிகையில இருக்க முடியும்? அவ ஏன் இப்படி அலங்காரம் செஞ்சுக்க போறா? நிச்சயமா சீதையா இருக்காது. அவதான் ராவணனோட பட்ட மகிழ்ச்சி மண்டோதரி. மாருதி உடனே அங்கிருந்து வெளியே வந்தார். சீதையை தேடி தேடி அவர் அசோகவனத்துக்கு வந்தார். அங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெண் சோகமா உட்கார்ந்திருந்தாள். அவர் ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாள். அவளை சுத்தி நாலு பக்கமும் அரக்கிகள் உட்கார்ந்திருந்தாங்க. மாருதி அந்த மரத்து மேல ஏறினாரு. அப்புறம் அந்த பெண்ணுக்கு பக்கத்துல ராமரோட மோதிரத்தை போட்டாரு. அந்த மோதிரத்தை பார்த்து சீதா ஆச்சரியப்பட்டான். அவ யோசிச்சா, இந்த மோதிரம் இங்க எப்படி வந்துச்சு? என் பிரபு ஸ்ரீராமர் நல்லபடியா தானே இருக்காரு? சீதா இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த போது மாருதி நிதானமா மரத்திலிருந்து கீழே இறங்கினாரு. கை கூப்பிக்கிட்டு அவர் சொன்னாரு, தாயே, நான் ஸ்ரீராமரோட சேவகன் மாருதி. பிரபு நல்லபடியா இருக்கார். அவர் சீக்கிரமே இங்க வந்து துஷ்ட ராவணனை அழிச்சு உங்களை அழிச்சிட்டு போவார். நீங்க கவலைப்படாதீங்க. சீதை சொன்னா, மாருதி நீ களைச்சு போயிருக்க. அதுக்கு மாருதி, தாயே, நான் களைச்சு போகல. ஆனா இலங்கையில உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்தது. அதனால எனக்கு பசி எடுக்குது. நான் இந்த அசோகவனத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடலாமான்னு கேட்டாரு. சீதை சொன்னா, சாப்பிடலாம், ஆனா ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்க, நீ கீழே விழுந்த பழங்களை மட்டும் தின்னு, பழங்களை அடிக்காத. மாருதி சீதை சொன்னதுக்கு சம்மதிச்சாரு. அப்புறம் என்ன, அவர் எல்லா மரங்களையும் உலுக்கு உலுக்குன்னு உலுக்கினாரு. சில மரங்கள் வேரோட வந்துடுச்சு, சில மரங்களை வாழை சுருட்டி உலுக்கினாரு. பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. மாருதி வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டாரு. அசோகவனம் பூராவும் கலகலத்து போச்சு. இந்த நிகழ்ச்சிகள் ராவணனுக்கு தெரிஞ்சது. அவன் கண்கள் கோபத்தால சிவந்தது. கோபத்தை அவனால கட்டுப்படுத்த முடியல. அவன் அனுமார பிடிச்சிட்டு வர உத்தரவு போட்டான், போங்க, அந்த வானரத்தை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்புறம் என்னாச்சு? முதல்ல 100 வீரர்கள், அப்புறம் 200 வீரர்கள் போனாங்க, அப்புறம் 500, இப்படியே 1000 வீரர்கள் மாருதியை பிடிக்கிறதுக்காக போனாங்க. ஆனா என்னாச்சு, அவரை யாராலையும் பிடிக்க முடியல. ஆனா ராவணனுக்கு ஆச்சு, ஒரு வானரம் 1000 பேரை கொல்றதா? பயங்கரமான யுத்தம் தொடங்கிச்சு. மாருதியோட பராக்கிரமத்தை பார்த்து ராவணன் கலங்கி போயிட்டான். ஆனா ராவணனோட மகன் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விட்டு மாருதியை பிடிச்சிட்டான். பிடிச்சு ராவணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினான்.
ராவணன் மாருதியோட வாழ்ல எண்ணெயை விட்டு தீ வையுங்கன்னு கட்டளை போட்டான். இந்த வானரத்துக்கு இதை விட நல்ல தண்டனை இருக்க முடியாது. மாருதியோட வாழ்ல எண்ணெயில நினைச்சு துணிய கட்டினாங்க. ஆனா என்ன இது, மாருதியோட வாழ் ஒரு அடி அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் துணி கொண்டு வந்தாங்க, அதை மாருதியோட வாழ்ல கட்டினாங்க. ஆனா மாருதியோட வாழ் இன்னும் ரெண்டு அடி அதிகமாச்சு. அவங்க இன்னும் துணி கொண்டு வந்தாங்க, அதை மாருதியோட வாழ்ல கட்டினாங்க. ஆனா மறுபடியும் மாருதியோட வாழ் நீளமாச்சு. இலங்கையில உள்ள துணிகள் எல்லாம் வாழ்ல போட்டு கட்டியாச்சு. ஆனாலும் மாருதியோட வாழ் இன்னும் மூணு அடி பாக்கி இருந்துச்சு. எல்லா பெண்களோட துணிகளும் குறைஞ்சது. இலங்கையில உள்ள மக்கள் துணி இல்லாம ஆயிட்டாங்க. அப்பவும் மாருதியோட வாழ் நாலு அடி அதிகமாயிடுச்சு. அப்புறம் மாருதிக்கு அவங்க மேல இறக்கம் பிறந்துருச்சு. அவர் வாழை பெருசாக்குறத நிறுத்திட்டாரு. இலங்கையில இருந்த எண்ணெய் நெய் எல்லாத்தையும் அவர் வாழ்ல கொட்டினாங்க. கொஞ்சம் கூட பாக்கி இல்ல இலங்கை நகரத்துல. வாழ்ல உள்ள நெருப்ப ஊதி ஊதி எல்லா ராட்சசர்களும் களைச்சு போயிட்டாங்க. ஆனா நெருப்பு எரியவே இல்லை. ராவணனும் மாருதியோட வாழ் பக்கத்துல வந்து அதை ஊத முயற்சி செய்யும் போது திடீர்னு நெருப்பு பிடிச்சு அவன் முகத்தை சுட்டுடுச்சு. தீ பிடிச்ச வாளோட மாருதி உயரமா எம்பி குதிச்சாரு. வீடு வீடா தீ வச்சாரு. எல்லாம் எரிய ஆரம்பிச்சது. இப்படியே தங்க நகரமான இலங்கை திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே அலறி ஓடினாங்க. ராவணன் வீடும் சாம்பல் ஆயிடுச்சு. இலங்கை வாசிகள் எல்லாருமே ராவணனை சபிச்சாங்க. மாருதி சமுத்திரக்கரைக்கு வந்தாங்க. அங்க வால்ல உள்ள தீய அணைச்சாரு. அங்கிருந்து பறந்து மறுபடியும் ராமர் கிட்ட வந்தாரு. அவரை வணங்கிட்டு நடந்த விஷயங்களை அவர்கிட்ட சொன்னாரு. ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மாருதியை ஆச்சரியமா பார்த்தாரு. சீதையை மீட்டுட்டு வர்றதுக்கு ராமர் லட்சுமணன் சுக்ரீவன் மாருதி வானர சேனை எல்லாரும் இலங்கையை முற்றுகையிட தயாரானாங்க. सुताय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्तः प्रचोदयात्। ॐ अञ्जनी सुताय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्तः प्रचोदयात्। ॐ अञ्जनी सुताय वायुपुत्राय धीमहि